Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு அழகான டிசைனர் பிளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுங்கறத தான் பார்க்கலாம். இப்போ நிறைய பண்டிகைகள் வருது. அதாவது நவராத்திரி, தீபாவளி அப்படிங்கற பண்டிகைக்காக நான் ஒரு ஸ்டிச்சிங் டிசைனர் பிளவுஸ் தச்சிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி கட் பண்றது, ஸ்டிட்ச் பண்றதுங்கறத இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல வர பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழ இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நாம இத எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நார்மலா என்னோட கழுத்து அகலத்துக்கு ஏத்த மாதிரி அகலும் இறக்கம் எல்லாம் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2.5 இன்ச் அகலமும் 10.5 இன்ச் வந்து இறக்கமும் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர் 6 இன்ச், ஆம்பூல் இறக்கம் 6 இன்ச் எடுத்து நார்மலா நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி லைனிங்ல பார்த்து நான் கட் பண்றேன். ப்ளவுஸ்ல கட் பண்ணல, லைனிங்ல தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து ஒரு 3.5 இன்ச்ல மார்க் பண்ணி அதுல உள்ள ஒரு 1.5 இன்ச்ல மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழ இருந்து மேல ஒரு 2.5 இன்ச் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் மேல வந்து ஒரு பாட் ஷேப்ல இதே மாதிரி ஒரு வளைவு கொடுத்து இந்த நெக் லைனை நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நெக் வந்து மேல ஒரு 1/2 இன்ச்க்கு உள் பக்கமா வர மாதிரி வரைஞ்சிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் லைட்டா ஒரு 1/4 இன்ச்க்கு அப்புறம் வெளியில போய் கீழே வந்து ஒரு கிராஸ் லைன் கொடுத்து நான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க வரைஞ்சு லைனிங்ல வரைஞ்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஜாக்கெட் துணியில ஃபர்ஸ்ட் நான் இதே மாதிரி சுற்றளவு அதாவது சுற்றளவும் லென்த்தும் எடுத்து கட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆம் ஹோலும் ஷோல்டரும் கட் பண்ணிக்கிறேன். நெக்கு கட் பண்ணல பாருங்க. லைனிங் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஃபோல்டிங்ல வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கேன்வாஸையும் ஃபோல்டிங்ல வச்சு நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம லைனிங் எப்படி ஃபோல்டிங்ல வைக்கிறோமோ அதே மாதிரி தான் கேன்வாஸும். கேன்வாஸ் எடுத்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லைனிங் துணியை மேலே வச்சா உங்களுக்கு அதே அளவுக்கு மார்க் பண்ணி இதை கட் பண்ணலாம். பாருங்க நான் ஃபர்ஸ்ட் நெக் மார்க் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடுறேன். அந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்றேன். இதே மாதிரி நீங்க மார்க்கிங் மேலேயே கட் பண்ணா உங்களுக்கு கரெக்டான அளவுல இருக்கும். இப்போ வெளிப்பக்கம் அகலம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு அகலத்துல நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு 1 இன்ச்சு கரெக்டா இருக்கும். நம்ம மடிச்சு தைக்கும் போது அது கரெக்டா வரும். 1 இன்ச்சுக்கு நீங்க அகலம் பார்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு லைனிங் மேல வச்சு கம் இருக்க பக்கம் கீழே வச்சு அயன் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ அயன் பண்ணிட்டு வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் துணி இருக்கிற மாதிரி உள் பக்கம் வந்து இந்த கேன்வாஸோட கரெக்டான அளவுக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சுங்கிறத நம்ம மடிச்சு தைச்சிருவோம். இப்போ அடுத்ததான் ஜாக்கெட்ல நம்ம இந்த லைனிங் அளவுக்கு வச்சு தைக்கலாம். அதாவது துணியோட உள் பக்கம் வந்து மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேல லைனிங்க கரெக்டான அளவுல வைங்க. இது வைக்கும்போது துணியோட உள் பக்கம் மேல இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. அப்பதான் லைனிங் வந்து உள் பக்கமா போற மாதிரி கரெக்டா வச்சு எல்லா பக்கமும் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த இடத்துலயுமே லைனிங் வந்து சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு செக் பண்ணிட்டு நீங்க இப்ப தைக்க ஆரம்பிக்கலாம். இது தைக்கும் போது எல்லா இடமுமே கரெக்டா ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓரமா ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நான் நெக் வந்து இதுக்கு கட் பண்ணல. கட் பண்ணாம வைக்கும்போது கரெக்டான அளவுல உங்களுக்கு கட் பண்ண முடியும். நீங்க தைச்சதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி லைனிங்கோட ஓரமா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ல தைக்கிறோம். நம்ம என்ன ஷேப்ல வந்து நெக்கு கட் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டான ஷேப்ல நீங்க அந்த தையலை போடணும். இல்ல சப்போஸ் உங்களோட தையல் வெளிப்பக்கமா போயிடுச்சுன்னா அந்த ஷேப் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாருங்க கரெக்டா அந்த லைனிங்கை எடுத்து விட்டு கரெக்டா தைச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி சைட்ல ஆம் ஹோல் கீழே எல்லாமே கரெக்டா லைனிங்கையும் ஜாக்கெட் துணியும் ஒன்னா வச்சு ஓரமா ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஓரமா போடும்போது லைனிங்கோ இல்ல மேல இருக்க ஜாக்கெட் துணி எந்த இடத்துலயுமே நகராது. எந்த இடத்துலயும் சுருக்கம் இல்லாம நம்ம தச்சு முடிக்கிறது அப்போ நீட்டா இருக்கும். இப்போ நான் எல்லா பக்கமும் ஓரமா தச்சிட்டேன். இப்போ இந்த நெக்ல இருக்க துணியை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் இப்போ இது வந்து கேன்வாஸ் வச்சு திருப்ப போறேன். நெக்கை வந்து பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க நீட்டா நம்ம எப்படி லைனிங் கட் பண்ணுமோ அதே அளவுக்கு நீட்டா நம்ம இதை தச்சு எடுத்தாச்சு. இப்போ இது மேல உங்களை நீங்க வச்சிருக்க கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம். அந்த கேன்வாஸ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸோட ஓரத்தை வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு தச்சிடலாம். ஓரத்துல நான் 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் துணியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மடிச்சு தச்சிடுங்க. மடிச்சு தைக்கும் போது அந்த வளைவு ஷேப்ல லைட்டா நாச்சஸ் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நீங்க அதை மடிக்கும் போது ஈஸியா திரும்பும். பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து மடிச்சு ஓரமா ஒரு தையல் போடுங்க. இந்த துணி வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா பெருசாவே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஓரமா மடிச்சு ஒரு தையல் போடுங்க.
தையல் போடும்போது கேன்வாஸ் மடியாமல் பார்த்துடுங்க. கேன்வாஸ் மடிஞ்சதுன்னா ரொம்ப சின்னதாகிடும் கேன்வாஸ், உங்களுக்கு நெக்கு திருப்பும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் நீங்கள் உள் பக்கமாக மடித்து தைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த கேன்வாஸை பிளவுஸோடு அட்டாச் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டராக கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருங்க, சென்டராக அந்த மாதிரி மூணு கார்னர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கம் மேலே இருக்குது, கேன்வாஸோட நல்ல பக்கம், அதாவது துணி வச்சு அயன் பண்ணியிருக்கதும் நல்ல துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா அட்டாச் ஆகிருக்க மாதிரி கேன்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி சென்டரும் சைடும் மூணு கார்னர் பாயிண்ட்டும் கரெக்டாக வர மாதிரி மேட்ச் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணும்போது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமே பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு கேப்பில் இதை நான் ஓரமாக தையல் போடுறேன். இந்த கேன்வாஸையும் ஜாக்கெட் துணியும் சேர்த்து வச்சு தைக்கிறேன். தைக்கும்போது இந்த கார்னர் பாயிண்ட்டில் உங்களுக்கு நிப்பாட்டி திருப்புற லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அது கரெக்டாக வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. பாருங்கள், கார்னரில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் நீடில் கீழே இறக்கிட்டு துணியை திருப்புங்க. அப்படி திருப்பும்போது கரெக்டாக வரும். இதே மாதிரி மூணு கார்னர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. நமக்கு இந்த வளைவு ஷேப்பு அந்த கார்னர் பாயிண்ட்லாம் கரெக்டாக வந்தால் தான் அந்த டிசைனே நமக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம கட் பண்ணுறது ஒரு டிசைனாக இல்லைனா தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிசைன் மாறிடும். அதனால் நீங்கள் அந்த ஷேப் கரெக்டாக கொடுத்து தைக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பின் அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மூணு கார்னர் பாயிண்ட், அதே மாதிரி மேலே இருக்க இந்த வளைவு ஷேப்லேயும் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டு நூலில் கட் பண்ணாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேன்வாஸ் மொத்தமாக உள் பக்கமாக திருப்பிடலாம். திருப்பிட்டு நீங்கள் லைட்டாக அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அது நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேன்வாஸ் மொத்தமாகவே உள் பக்கமாக போகிற மாதிரி பார்த்து பொறுமையாக உள் பக்கம் கேன்வாஸ் போகிற மாதிரி திருப்பி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நான் உள் பக்கம் ஃபுல் கேன்வாஸும் திருப்பிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட நெக்கு ஷேப்புக்கு கரெக்டாக திருப்பிட்டு நீங்கள் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸ் வந்து மேலே தூக்காமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வர மாதிரி பார்த்து பொறுமையாக தைங்க. உங்கள் கேன்வாஸ் மொத்தமாகவே உள்ளே திருப்பும்போது அது உள்ளே திரும்பினதுக்கப்புறம் அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வராது அதில். இப்போ நம்ம நெக்கை திருப்பியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சாரியோட பீஸில் நான் எடுத்திருக்கேன் ஒரு கலரில். இந்த சாரியோட பீஸில் 2 இன்ச் அகலத்தில் நான் பீஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 இன்ச் அகலத்தில் எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி, அதாவது துணியோட உள் பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிடுங்க. துணியோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு, துணியோட வெளிப்பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்து உள் பக்கமாக திருப்பி எடுத்துடுங்க. 1/4 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் தையல் போட்டுட்டு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த தையல் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி ஒரு ரோப் திருப்புற மாதிரி அதை திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 2 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் அதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை உள் பக்கம் போகிற மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டேன். அதாவது தையல் வந்து உள் பக்கம் போயிடுச்சு. இப்போ இதை வந்து எதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த வளைவு ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கார்னர் பாயிண்ட்லேருந்து சைடு ஆம் ஹோல் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி சென்டர்லேருந்து சைடு, அதே மாதிரி ஆம் ஹோல் கீழே போகிற மாதிரியும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த 2 லைனுக்கும் கேப்பில் தான் இந்த பீஸை நான் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நெக்கு ஓரத்துலேருந்து சைடுக்கு 2 லைனுக்கும் சென்டரில் இந்த மாதிரி கிராஸ் லைன் வரைஞ்சிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ லைன் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் 4 லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த 4 லைன் மூலமாக தான் இந்த பீஸை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த லைன் மேலே இந்த பீஸை வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே வைக்கும்போது நான் நெக்குக்கு ஓரத்தில், அதாவது 2 லைனுக்கு சென்டரில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு சென்டர் வரைக்கும் வந்திருக்க மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நெக்குக்கு ஓரமாக வைக்காமல் ஒரு பாயிண்ட் வெளியில் வர மாதிரி, நெக்கு பீஸ் வந்து ஒரு பாயிண்ட் தெரிகிற மாதிரியும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வெளியில் இந்த பீஸை வச்சு நான் தைக்கிறேன். தைக்கும்போது இந்த பீஸ் மேலே ஓரமாக, எந்த அளவுக்கு ஓரமாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக தைச்சு இங்கே அந்த லைன் வந்ததும் மீதி இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த 4 லைனுமே இதே மாதிரி நான் அந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணும்போது 2 பீஸ்க்கு உள்ள சென்டர் கேப்பு பார்த்தீங்கன்னா 4 பீஸ்க்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. பாருங்கள், இப்போ 1st பீஸ் நான் அட்டாச் பண்ணிவிட்டேன். 2வது வைக்கிற பீஸ்க்கும் அந்த 2 பீஸ்க்குமே கேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, 1st லேருந்து லாஸ்ட் வரைக்கும்
அந்த கேப் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து நாலு பீஸுமே நீங்கள் வந்து நாலு லைன்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போடும்போது நான் எந்த அளவுக்கு ஓரமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக போடுங்க. அப்படி ஓரமாக போடும்போது நீட்டாக இருக்கும் பாருங்க. இப்போ நான் நாலு லைனுமே இந்த பீஸை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதில் உள்ள பார்டர் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் எடுத்துட்டு ரெண்டு சைடு ஓரத்தையும் சென்டருக்கு இந்த மாதிரி மடித்து சென்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். ரெண்டு சைடு எட்ஜஸையும் வந்து சென்டரில் மடிக்கிறேன். மடிச்சிட்டு சென்டரில் ஒரு தையல் போடுறேன். போடும்போது கொஞ்சம் பெரிய தையல் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் அந்த தையல் தேவையில்லை அப்படின்னா நம்ம பிரித்து கூட எடுத்துடலாம். சப்போஸ் எனக்கு இந்த புடவையில் வந்து பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச் அகலத்தில் லேஸ் கூட வாங்கிக்கலாம். நான் இப்போ பார்டரும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த பார்டர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பார்டரை நான் சென்டர்லேருந்து ஒரு லைன் வந்திருந்தேன், அந்த சென்டர்லேருந்து இன்னொரு கார்னர் பக்கம் இருக்குது, அந்த கார்னர் வரைக்கும் நான் இதை அட்டாச் பண்ண போகிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹண்ட் சைடில் உள்ள கார்னர் பாயிண்ட்லேருந்து சென்டர் வந்து நம்ம ஏற்கனவே லைன் வரைஞ்சிருக்கோம் அந்த லைன் வரைக்கும் போகிற மாதிரி இதை மேலே வச்சு ஓரமாக ஒரு தையல் போடலாம் பாருங்கள். இப்போ ஏற்கனவே சென்டரில் நம்ம ஒரு தையல் போடணும். அந்த தையல் வந்து துணி மடித்தது வந்து உள் பக்கம் இருக்கிற மாதிரி, அதாவது கீழே இருக்கிற மாதிரி வச்சு மேலே ஓரமாக ஒரு தையல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹண்ட் சைடு கார்னர் பாயிண்ட்லேருந்து சென்டர் வந்து சைடில் வர மாதிரி இருக்கும். இப்போ இது மேலே ரெண்டாவது பக்கமும் ரெண்டு சைடும் எப்போவுமே தையல் போட்டுடுங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த நாலு பீஸ் வச்சுக்க பாருங்க, அந்த நாலு பீஸ் ஜாயின் பண்ணியிருக்க இடம் தெரியாமல் அது மேலே வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சைடில் வந்து வளைவு ஷேப் வரைஞ்சிடுங்க. இப்போ இது வந்து அடுத்த பக்கத்துக்கும் ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி மடித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பக்கத்துக்கும் அதே அளவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வரைஞ்சோமோ அதே அளவுக்கு அந்த சைடையும் நமக்கு லைன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி லைன் ஒரு பக்கம் வரைஞ்சோமோ அதே மாதிரி அடுத்த பக்கமும் ஈக்குவலாக அந்த லைன் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுற பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நான் வந்து இதில் சாரியோட கலர்லேயும் ஜாக்கெட்டோட கலர்லேயும் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது அகலம் பார்த்தீங்கன்னா அகலம் ஒரு ரெண்டு இன்ச்சும் ஒயரம் ரெண்டு இன்ச்சும் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் நிறைய பீஸ், அதாவது ரெண்டு கலர்லையுமே நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு முக்கோண ஷேப்பில் மடித்து தைக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலரில், அதாவது புடவையோட கலரில் உள்ள துணியில் முக்கோண ஷேப்புக்கு மடிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஷேப் எல்லா பீஸையுமே வந்து ஒரு கலரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மடிங்க. ஒரே கலரில் எல்லா பீஸையுமே மடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க. ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஆப்போசிட் கார்னர் ஒரு ஃபோல்டு. இப்போ இந்த புடவையோட கலரில் உள்ள துணியை எல்லாத்தையுமே மடிச்சிட்டேன். மடித்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு கலரில் இருக்க துணியை இந்த மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு வச்சுருக்க துணிக்கு மேலே, அதாவது அந்த முக்கோண ஷேப்பில் இருக்க துணிக்கு மேலேயே இதை வச்சு அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்போது அது ரெண்டுக்குமே உள்ள கேப்பு வந்து ஒரு கால் இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு தையல் போடுங்க. ரெண்டு துணி சேர்த்து நம்ம கீழே தான் தையல் போடுறோம், மேலே போடக்கூடாது. அதேமாதிரி மேலே இருந்து சைடு எல்லாமே ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துருங்க. ரெண்டு பீஸுக்குமே இடையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர், ரெண்டாவது ஒரு கலர் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாக்கெட்டோட கலர் வந்து நான் ரெண்டாவது வச்சுருக்கேன். ஏன்னா ஜாக்கெட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எல்லா பீஸுமே ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள். இப்போ நான் இதை வந்து எக்ஸ்ட்ரா எல்லாருமே கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துட்டேன். ரெண்டு பீஸையுமே எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா தெரியும், ரெண்டுக்குமே கேப் இருக்கணும். ஒரு கால் இன்ச்சு கேப் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் கட் பண்ணி நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் நெக் லைனில் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து நெக்கு ஓரமாக இதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நெக்கு ஓரமாக அட்டாச் பண்ணும்போது ரொம்பவும் ஓரமாக கொண்டு போகாமல் ஒரு பாயிண்ட் கேப்பு விட்டு இதை வைங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீஸ் தச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச்சு இருக்கும்போது ரெண்டாவது பீஸை வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி. இப்போ ரெண்டாவது பீஸும் தைக்கும்போது ஒரு அரை இன்ச்சு இருக்குது தச்சு முடிக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாடி அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் அட்டாச் ஆகிற மாதிரி, அதாவது ஒவ்வொரு பீஸ் பக்கத்தில் வைக்காமல் ஒரு பீஸ்க்கு மேலேயே இன்னொரு பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதேமாரி நெக்குக்கு ஓரமாக, ரொம்ப ஓரமாக போகாமல் ஒரு பாயிண்ட்டு கேப் விட்டு நம்ம தைக்கும்போது அந்த எஜ்ஜஸ் எதுவுமே வெளியில் தெரியாது. நம்ம இதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறோம், லேஸ் வைக்கும்போது அந்த எஜ்ஜஸ் எதுவுமே வெளியில் தெரியாமல்
இருக்கும். அதனால ஒரு ஒரு பாயிண்ட் கேப் விட்டு நீங்க தைச்சி இந்த லைன் நம்ம ஒரு வளைவு ஷேப் கொடுத்துருக்கோம், அதாவது நெக்ல இருந்து ஆம்ஹோலுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கோம், அந்த லைன் மேலேயே இதை வந்து நான் அட்டாச் பண்றேன். பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நெக் ஷோல்டர்ல இருந்து அந்த ஆம்ஹோல் கீழே வரைக்கும் வளைஞ்சிருக்க லைன்ல இந்த பீஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம இதை அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாகவே நான் சைடு வரைக்கும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே நான் இதுக்கேற்ற மாதிரி ஒரு லேஸ் வாங்கியிருக்கேன். பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு லேஸு, இந்த லேஸை வந்து நான் இது மேலே அட்டாச் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த பீஸ் வச்ச இடம் வழியாக அதே மாதிரி சைடு வரைக்கும் இந்த லேஸை மேலே வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி லேஸ் தைக்கும்போது எவ்வளோ ஓரமாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஓரமாக தைங்க. பாருங்க இப்போ நெக்குக்கு ஓரமாக தைக்கும் போது நெக்கோட துணி வந்து அந்த கீழே இருக்க ஜாக்கெட் துணி வந்து நெக்கு பக்கம் எங்கேயுமே வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்து தைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வச்சிருக்க பீஸோட எட்ஜஸும் எதுலையும் தெரியாத அளவுக்கு இந்த லேஸை வச்சு நம்ம மேலே அட்டாச் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் லேஸோட ரெண்டு பக்கமுமே தையல் போட்டுடுங்க. அப்போ தான் அந்த லேஸ் வந்து படிஞ்சு நிற்கும். சென்டரில் போடும்போது அது ரெண்டு சைடுமே தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் லேஸோட ரெண்டு பக்கம் கார்னர்லையும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக டிசைன் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பண்ணால் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ நான் ஒரு பக்கம் தைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருப்பாருங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் இதே மாதிரி நம்ம இந்த பீஸ் அட்டாச் பண்ணி லேஸ் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் அடுத்த பக்கத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிள் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே லேஸ் வச்சு நீட்டாக தச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே சாரீ பட்டு சாரீ ஆகட்டும், இப்போ நிறைய பண்டிகை வராதனால ஃபேன்சி சாரீ பட்டு சாரீ எடுக்கும்போது இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நமக்கு நிறைய லேஸோ இல்லை ஸ்டோனோ தேவைப்படாது. இந்த மாதிரி உங்களோட சாரீயில் உள்ள துணியை வச்சே நீட்டாக டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் இதை வந்து டிசைன் நம்ம ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு ஜாக்கெட்டாக வந்து தச்சு முடிக்க போகிறேன். இது தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஜாக்கெட்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் இதை ஜாக்கெட் தைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸோ இல்லை ஸ்டோனோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் சின்ன பீட்ஸ் தான். இதை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க பீஸில் வந்து கீழே இருந்து மேலே நீடில் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு பழையபடி மேலேருந்து கீழே கொண்டு போகிறோம் நீடலை. அதாவது உள்ளே இருக்க ட்ரையாங்கிளில் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெளியில் இருக்க ட்ரையாங்கிளில் இந்த கார்னர் பாயிண்டில் மட்டும் மேலே இருக்கிறதுல பல எப்படி ஒரு பீட்ஸ் எடுத்துகிட்டு கீழே கொண்டு போய் சின்னதாக ஒரு நாட் போடுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் கரெக்டாக நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீட்ஸ் கீழே விழுந்தால் கூட மொத்தமாக பிரிஞ்சு வராது. அதனால் ஒவ்வொரு இதுக்கும் சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணாமல் அடுத்த பாயிண்டில் நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பீட்ஸு கொடுத்தாச்சு, ரெண்டாவது ஒரு பீட்ஸுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன பீட்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பெருசாக வைக்கணும் இல்லை ஸ்டோன் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கீழே போய் ஒரு சின்ன நாட் போட்டு அடுத்தது. இப்போ நான் த்ரெட்டு வந்து இதில் கட் பண்ணல. கட் பண்ணாமலே நீங்கள் அடுத்தது போகும்போது அந்த நாட்டு அந்த த்ரெட்டு கட் ஆனால் கூட உங்களுக்கு பீட்ஸ் வந்து கலண்டு வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நாட் போடுறோம். இந்த மாதிரி எல்லா பீட்ஸுமே எல்லா ட்ரையாங்கிள்லையும் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் மேலே ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஒரு ஒரு பீட்ஸ் வச்சு நீங்கள் கொறுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் பிளவுஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் டிசைன் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஜாக்கெட்டுங்கும்போது ஃபேன்சி சேரீயோ சில்க் சேரீயோ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிசைன். ஒரு சின்ன பீஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.